நாம செய்த ஒரு தவறான செயலை திருப்பி சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அன்பார்ச்சுனேட்லி பெரும்பாலான தவறான செயல்களை நம்ம திருப்பி சரி செய்ய முடியாது. ஆனா ஒரு தவறான செயலை மட்டும் நம்ம திருப்பி சரி செய்ய முடியும். எதுன்னு நினைக்கிறீங்களா? பென்சிலால ஏற்படுத்தக்கூடிய மார்க்ஸ் தான். ஆமா, பேப்பர்ல பென்சிலால நம்ம ஏதாவது தவறா எழுதிட்டோம் அப்படின்னா அதை எரேசரை கொண்டு ஈஸியா சரி செய்திட முடியும். சரி, எப்படி எரேசர் இதை செய்ய முடியும்? பென்சில் லெட்னு சொல்லப்படுற அந்த கருப்பு கல்லில் இருப்பது ஆக்சுவலி லெட் கிடையாது, அது கார்பனுடைய ஒரு கிறிஸ்டலின் ஃபார்மான கிராஃபைட் தான். இந்த கிராஃபைட்டோட கிளேவை மிக்ஸ் பண்ணி தான் அந்த பென்சில் லெட்டை உருவாக்குறாங்க. இது ரெண்டுடைய ரேஷியோவை மாத்துறது மூலமா டிஃப்ரெண்ட் திக்னஸ் கொண்ட பென்சில் லெட்டை நம்ம உருவாக்க முடியும். பேப்பர்ல நாம எழுதும் போதோ அல்லது வரையும் போதோ அந்த கிராஃபைட் அண்ட் கிளே மிக்ஸ் உடைய ஃபிளேக்ஸ், அதாவது துகள், அந்த பேப்பருடைய ஃபைபர்ஸ்ல ஈஸியா ஒட்டிக்கும். இந்த பேப்பர் ஃபைபர்ஸ்க்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கனால இந்த ஃபிளேக்ஸ் எல்லாமே ஈஸியாக அதில் ஒட்டிக்குது. அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் இட் வில் லிவ் லாங்கர். ஆனால் எரேசரை வச்சு அந்த பென்சில் மார்க்ஸை ரப் பண்ண போகும்போது அந்த பேப்பர் ஃபைபர்ஸோட இந்த எரேசர் ஒரு ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ணும். ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் ஹீட் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஹீட் அந்த எரேசர்ல இருக்க மெட்டீரியலை சூடேற்றுவதால இட் பிகம் ஸ்டிக்கி. இப்போ எரேசர்ல இருக்க மாலிகுல்ஸ் பேப்பர் ஃபைபர்ஸை விட ஸ்டிக்கியாக இருக்கனால அந்த கிராஃபைட் அண்ட் கிளே ஃபிளேக்ஸ் எல்லாமே இந்த எரேசர்ல ஈஸியா ஒட்டிட்டு பேப்பரை விட்டு வெளியே வந்துடும். இந்த கிராஃபைட் கிளே ஃபிளேக்ஸ் வந்து அந்த பேப்பர் ஃபைபர்ஸ்ல ஜஸ்ட் ஒட்டிட்டு இருக்கனால இந்த எரேசர் ஃப்ரிக்ஷன் மூலமா அதை ஈஸியா லிஃப்ட் பண்ணிடும். இப்படிதான் எரேசர் பென்சில் மார்க்ஸை அழிக்குது. எரேசர் மட்டும் இல்ல, எது ஸ்டிக்கியா இருக்கோ அதுவே இந்த வேலையை பண்ணும். இந்த எரேசர்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலத்துல, அதாவது கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த பென்சில் மார்க்ஸை எரேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்பட்டது எதுன்னு தெரியுமா? ஒரு பிரெட் தான். ஆமா, ஸ்லைட்லி மாய்ஸ்ட் அண்ட் பிரெட் தான் இரேசரா யூஸ் பண்ணப்பட்டது. கிட்டத்தட்ட 1800 வாட்ல தான் ரப்பர் மரத்துல இருந்து வரிகிற பாலை கொண்டு உருவாக்குன ரப்பர்ல இருந்து இரேசர் உருவாக்கப்பட்டது. ஆனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அப்புறம் சிலருக்கு அலர்ஜி ஏற்படுத்துன்றனால இப்ப இருக்க இரேசர்ஸ் எல்லாமே சிந்தட்டிக் பெட்ரோலியம் பேஸ்ட் ரப்பரால் ஆன பாலிவினைல் குளோரைட்ல இருந்து உருவாக்கப்படுகிறது.